இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாமா? வாங்க, ஒரு கிலோ நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 7 காஞ்ச மிளகாய் இதோட சேர்த்துட்டு லைட்டாக 1 நிமிஷம் வதக்குங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூட 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு இதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரை வறுத்துருங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஆறுறதுக்குள்ளே இன்னொரு மசாலாவும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதாவது 2 இன்ச் சைஸ் உள்ள இஞ்சியும் 1 10 பல் பூண்டும் போட்டுக்கோங்க. இது கூட 350 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் 400 கிராம் கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இது கூட 1/2 மூடி தேங்காய், 1 தக்காளி இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி வதங்கினதுக்கப்புறமா கடைசியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதோட சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா மொதல் வணக்கி வச்சோம் இல்லையா அந்த மல்லியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது கூடயே இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் தாளிச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1-2 நிமிஷம் இந்த சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர வரையும் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வதக்கின மல்லியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது கூடயே நம்ம செகண்ட் வதக்கின வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா 1 கொதி வரட்டும். 1 கொதி வந்தவொடனே லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போகிற வரையும் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு சைடில் இட்லி சூடாக ஊற்றி எடுத்துடலாம். சூடான இட்லி கூடையும் சூடான சாதத்தோடையும் இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அருமையான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு சூடாக இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க, சூடாக இட்லி எடுத்தாச்சு. எடுத்துட்டு நாட்டுக்கோழி தண்ணி குழம்போடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்னே தெரியாது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு சண்டே நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.